அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு ஆயுஷ் இது மேல நம்பிக்கை இல்லை. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லை. ரொம்ப அருமையா அவர் சொன்னார் ஆயுஷோட விளக்கத்தை. AYUSH-னா ஐம்பெரும் மருத்துவம், அது இந்திய பாரம்பரிய மருத்துவம். அது வந்து ஏனா ஆயுர்வேதா, ஒய்னா யோகா அண்ட் நேச்சுரோபதி, யூனா யுனானி, எஸ்னா சித்தா, எச்னா ஹோமியோபதி. இது அஞ்சுமே வந்து இந்திய பாரம்பரிய மருத்துவம்னு சொல்லி இந்த வார்த்தையை வந்து மத்திய அரசு தான் வந்து ஒரு காயின் பண்ணி இதை வந்து ஒரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து இதை ரொம்ப ஊக்கப்படுத்தி இதுக்குன்னு ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு தனி அமைச்சர் கொடுத்து ஒரு தனி பிரிவை கொடுத்து இதுக்குன்னு ஒரு தனி ஒரு மத்திய அமைச்சர், இதுக்குன்னு நிறைய நிதி ஒதுக்கீடு, இதுக்கு நிறைய விழிப்புணர்வு, இதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள், இது எல்லாமே வந்து நம்மளுடைய மத்திய அரசு பண்ணியிருக்கு. நம்மளுடைய ஒரு பிரதம மந்திரி கூட பார்த்தீங்கன்னா யோகாவையும் ரொம்ப இந்த அஞ்சு மருத்துவத்தையுமே ரொம்ப வெளிநாடுகளில் கூட பண்ணியிருக்காங்க. அதோடைய இதோடைய அதோடைய மகத்துவம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை 75% நம்ம என்ன சொல்லணும்னா விழிப்புணர்வு இல்லைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 75% தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எங்கே போயிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில், நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மலேசியாவில் வந்து ஒரு இதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக பங்கேற்பதுக்காக போனேன். அங்கே எனக்கு ஒரு சொற்பொழிவு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ நான் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களோட ஒரு நெருக்கமான ஒரு உரையாடல் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்களோட ஒரு பண்ணும்போது உரையாடல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் உள்பிரிவில் வந்து சித்த மருத்துவத்தை ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவமாக நினைச்சிருக்காங்க. அவங்க மலேசியாவில் இருக்கிற அத்தனை மருத்துவர்களை மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையில் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், அதுக்கு இங்கிலீஷ் தான் ஒருங்கிணைந்த மருத்துவம் சொல்லி அங்கே சித்தா டிவிஷன் ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அங்கே இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டாக்டர்ஸ் தான் மருத்துவர்கள்லாம் அங்கே போய் அவங்க அதை வந்து ஒரு நிகழ்ச்சி அது வந்து அவங்க வந்து விழிப்புணர்வும் கொடுத்து அங்கே இருக்கிற மருத்துவர்களோட ஒன்று சேர்ந்து அதில் குறிப்பாக வந்து இந்த எலும்பு மூட்டு பிரிவில் வந்து ஒரு நிறைய நோய் பிரச்சனைகளுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வுன்ற ஒரு கட்டத்தில் இருந்து இவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு எலும்பு மூட்டு மருத்துவர் ஆர்த்தோபெடிக் மருத்துவரோட சேர்ந்து இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையோட பலன்கள் எப்படி இருக்கும், அதில் என்ன மாதிரி ஒரு வரவேற்பு இருக்கும், அதில் என்ன மாதிரி ஒரு சிக்கல்கள் ஏற்படலாம்ன்றதெல்லாம் முழுமையாக சொல்லி அவங்களும் இவங்களும் ஒன்று கலந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு இதை பற்றி விளக்கத்தை கொடுத்து அவங்களோட ஒப்புதலோட இந்த சிகிச்சைகளை கொடுத்து எத்தனையோ பேருக்கு சிகிச்சை அறுவை சிகிச்சையை தவிர்த்திருக்கிறேன். இதை பற்றிலாம் அந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தான் எனக்குள்ளே நிறைய உறுதிகள் ஏற்பட்டுச்சு. நானே பார்த்தீங்கன்னா ஒரு அலோபதி மருத்துவர் தான். 25 வருஷமாக நான் அலோபதி பிரிவில் இருக்கிறேன். அண்டு ஒரு சென்ற வருடத்திலிருந்து நான் வந்து இந்த ஆயுஷ் மருத்துவத்துக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஈடுபாடும் முக்கியத்துவத்தும் கொடுக்குறேன். அதே நேரத்தில் நான் சமமாக பார்க்குறேன், அலோபதி மருத்துவத்தையும் சரி ஆயுஷ் மருத்துவத்தையும் சரி சமமாக பார்க்குறேன். ஏன்னா ரெண்டுமே நம்ம ரெண்டு கண்கள் மாதிரி தான். அலோபதி இல்லாமல் இன்றைய நவீன காலம் கிடையாது. உடல்நல குறைவு, அதனால் ஏற்படும் செலவுகள், இன்னைக்கு சூழ்நிலையில மக்கள் படும் பாடு ஏராளம். எல்லாரும் எதிர்பார்க்கறது நல்ல மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை. இதை அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் சாத்தியப்படுத்த தொடங்கப்பட்டதுதான் GSSS Trust. ஏழ்மையிலும் கல்வி ஆரோக்கியம், அதுதான் நம்ம GSSS Trust.